சீதாராம். நம்ம இன்னைக்கு யுத்த காண்டம் ஆரம்பிக்கிறோம். யுத்த காண்டம் அப்படிங்கிறது இட் இஸ் தட் ஃபைனல் போர்ஷன் ஆஃப் ராமாயணம். ஸோ த லாஸ்ட் லெக் ஆஃப் ராமாயணத்துக்கு வந்தாச்சு நம்ம. அட் தி எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட் நான் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ டூ வாட்ச் அவுட் ஃபார் தட். ஸோ நவ் கதைக்குள்ளே போகலாம். ஆஞ்சநேயர் வந்து ராமர்கிட்ட, நான் சீதையை பார்த்துட்டேன், சீதை நல்லா இருக்கா, சீதை இதெல்லாம் கொடுத்தா நான் சீதையை சமாதானப்படுத்தியிருக்கேன், உங்களை வந்து காப்பாற்றுவோம், கண்டிப்பாக ராமர் வருவாருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன், சீதை சமாதானம் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ராமர் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறார், ரொம்ப மந்தமாக இருக்கிறவா சொன்ன வேலையே அறகுறையாக தான் பண்ணுவாள், நல்ல சாத்துரியமாக இருக்கிறவா சொன்ன வேலையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவாள், ஆனால் இட் டேக்ஸ் அ லாட் மோர் தென் தட் டு கோ பியாண்ட் தி கால் ஆஃப் டியூட்டி டு அக்கம்ப்ளிஷ் எ டாஸ்க் அண்ட் அதுக்கும் மேலே நன்னா பண்ணணும் அப்படின்னு பண்ணுறவா ரொம்ப சில பேர் தான் இருப்பாள், அதில் நீ ஒருத்தர் ஆஞ்சனியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ரொம்ப கடனாளியாக ஆயிட்டேன், நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன், உன்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராமர் ஆஞ்சநேயர்கிட்ட கட்டி பிடிச்சிருந்து அவர் தண்ணியே ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்துட்டாலாம். அது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி நம்ம போவோம், பெரிய கடல் நடுவில் இருக்கே அப்படின்னு ராமர் கவலைப்படுறச்சே சுக்ரீவ் மகாராஜா சொல்கிறார், நீங்கள் சோகத்துக்கு வழி கொடுக்காதீங்கோ, சோகம் எப்போவுமே ஒருத்தரோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடும், நெகட்டிவ் தாட்ஸ் பில்டப் பண்ணி விட்டோம்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் நமக்கே தெரியாமல் போயிடும், நம்மளே ரொம்ப வீக் ஆகிடுவோம். அதெல்லாம் சுக்ரீவ் மகாராஜா இங்கே ராமர்கிட்ட சொல்லி நம்ம எப்படி சீதையை மீட்கிறது, இந்த ராவணனை எப்படி கொள்வது அப்படிங்கிறதுல மட்டும் உங்கள் ஃபோக்கஸ் வைங்கோ, இந்த கடல் மேலே ஒரு பிரிட்ஜை கூட கட்டி நம்ம போயிடலாம் அப்படின்லாம் சுக்ரீவ் மகாராஜா சொல்லி, நீங்கள் எது பற்றியும் கவலைப்படாதீங்கோ, நாங்கள் இவ்வளோ வானரால் இருக்கோம், எப்படியும் அங்கே லங்கையை உங்களை கூட்டின்னு போயிடுவோம், அந்த ராவணனை எப்படி கொள்றதுங்கிறத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே ராமர் சொல்கிறார், கரெக்ட் சுக்ரீவா, நீ எனக்கு கொடுக்குற அட்வைஸ் ரொம்ப கரெக்டு, ஒரு ஃப்ரெண்டு எப்படி அட்வைஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராமர் அவரோட மனசு ஸ்ட்ராங் ஆகி அவரை நல்லா சொன்னாராம். சொல்லிவிட்டு ஹனுமானை பார்த்து கேட்டாராம், ஏ ஆஞ்சனியா, நீ லங்கைக்கு போயிட்டு வந்தியே, அந்த லங்கையோட ஃபோர்ட்ரஸ் எப்படி இருக்குது, அவளோட ஆர்மி எப்படி இருக்குது, நீ இதையா பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். ஆஞ்சநேயர் சொன்னாலாம், அங்கே ராட்சஸர்கள்லாம் ரொம்ப குஷியாக ராவணன் என்ன சொல்லுவான், அது என்ன வேலை செய்யறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா, அவளுக்கெல்லாம் ராவணன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அங்கே நிறைய மோட்ஸ் இருக்குது, மோட்ஸ்னால் என்னென்னா ஒரு ஃபோர்ட்டுக்கு வெளியில் ஒரு பெரிய ஒரு வாட்டர் வேவ் ஒன்று வச்சுட்டோம், அது மேலே ட்ரா பிரிட்ஜஸ் இருக்கும், பிரிட்ஜை வந்து மேலே கீழே இறக்குற மாதிரி பிரிட்ஜஸ் இருக்கும், அந்த வாட்டரில் வந்து நிறைய குரோக்கடைல்ஸ் எல்லாம் விட்டுருக்கா, எதுக்குன்னா யாரான் விழுந்துட்டானா, யாரான் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணானா அவள் அதுக்குள்ளே விழுந்துருவா, அது வழியாக ஸ்விம் பண்ணி வர முடியாது, ஏன்னா அந்த குரோக்கடைல் சாப்பிட்டுடும், அண்ட் இந்த ட்ரா பிரிட்ஜஸை அவள் மூடி வச்சிருப்பா, யாராலையும் அதை தாண்டி குதிக்கவும் முடியாது, அது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செக்யூரிட்டி ஸ்ட்ரக்சர் அது, அது மாதிரி பண்ணி வச்சுட்டோம். அங்கே நிறைய ராட்சஸர்களுக்கு நல்லா இருக்கா, அங்கே சதாக்னி அப்படிங்கிற ஒரு 100 அக்னி மாதிரி வந்து விழற மாதிரி நிறையா வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்ச நிறையா வெப்பன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து அந்த ஃபோர்ட்லேயே வச்சுருக்கா, ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்கோ, அவளோட ஒரு போர்ஷன் ஆஃப் தி ஃபோர்ட்டெல்லாம் நான் அழிச்சிட்டேன், ஃபுல்லாக நெருப்பு வச்சு அழிச்சிட்டேன், நிறையா ராட்சஸர்களை நான் ஏற்கனவே அழிச்சுட்டேன், அவெல்லாம் கொஞ்சம் பயந்து தான் உட்காந்துருக்கா இப்போது, ஆக்சுவலாக அந்த லங்கை எப்படி இருக்குன்னா காட்ஸ் கூட இன்வைட் பண்ணுறதுக்கு பயப்படுவாள், அது மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்க லங்கை, பட் நான் போய் அவள் எல்லாரையும் கொஞ்சம் பயமூத்தி வச்சுட்டேன், அதனால் அவள் எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு நினச்சின்னுருப்பா, இந்த மாதிரி அவள் ஷாக்கில் இருக்கிற நேரத்தில் நம்ம போய் திருப்பி போய் அட்டாக் பண்ணோன்னா அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி ரிட்டாலியேட் பண்ணுறதுன்னு தெரியாது, அந்த நேரத்தில் நம்ம போய் ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஹனுமான் சொல்கிறாராம். அவர் சொல்கிறாராம், அங்கதன், த்விதன், மைந்தன், ஜாம்பவான், பனாசா, நலா, நீலா, இவா எல்லாரும் மட்டும் வந்தாலே போதும், இவெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் வானராஸ், இவா மட்டும் வந்தாலே போதும், அவளுக்குன்னு ஒரு குட்டி ஆர்மி எடுத்துட்டு நம்ம போய் ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஹனுமான் ஐடியாலாம் கொடுக்குறாராம். இதை கேட்ட ராமர் சொல்கிறார், சூரியன் உச்சிக்கு வந்துடுத்துப்பா, அது வந்திருக்கிற திசை ரொம்ப நல்லா இருக்கும், அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற சகுனங்கள் பார்த்தாலும் ரொம்ப நமக்கு சாதகமாக இருக்குது, அதனால் நம்ம இப்போவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவ் மகாராஜா கிட்ட, சுக்ரீவ் மகாராஜா, நீலன் அப்படின்னு உங்களோட
கமாண்டர் இன் சீஃப். எவ்ரி ஆர்மி ஹேஸ் அ லீடர், அந்த லீடருக்கு கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லுவார். ஸோ அந்த கமாண்டர் இன் சீஃப் நீலன் கிட்ட சொல்லுங்க, ஒரு 100,000 வானராஸ், அதாவது 100,000 வானராஸை கூப்பிட்டு நம்ம எல்லாரும் லங்கைக்கு போகலாம், நம்ம எப்படி லங்கைக்கு போகிறதுன்னு பாருங்க, நம்ம போய் லங்கைக்கு போய் உடனே சீதையை மீட்கணும், நம்ம இப்பவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாராம். நீலன் கிட்ட ஸ்ட்ராங்கஸ்ட் வானராசா செலக்ட் பண்ண சொல்லுங்க இந்த ஒரு காரியத்துக்காக, டவுன்ஸ் இது மாதிரி வில்லேஜஸ் இது மாதிரி இடத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கணும், நிறைய ட்ரீஸ் இருக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி பாதையாக பார்த்து செலக்ட் பண்ணி கிடுகிடுன்னு நம்ம கிளம்பணும், இதெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு ஒன்று சுக்ரீவ் மகாராஜா நீலன் கிட்ட இதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாராம். அதுக்கப்புறம் மற்ற வானரால்கிட்டயும் சொன்னாலாம். சொன்ன உடனே அத்தனை வானராலும் நீலன் செலக்ட் பண்ணி உடனே கிளம்பிட்டாலாம். அதுக்கப்புறம் டயத்தையே வேஸ்ட் பண்ணலையாம். அங்கதன் மேலே லக்ஷ்மணரும் ஹனுமான் மேலே ராமரும் சேர்ந்து உட்காந்துட்டு இட்டுக்கிட்டுன்னு வானரால் அத்தனை பேரும் குதிச்சுண்டு கிளம்புறாலாம். வா எல்லாருக்கும் வந்து ஒரு பிக்னிக் போகிற மாதிரி ஒரு குஷியாம். இங்கேருந்து லங்கைக்கு போகிறோம், லங்கைக்கு போய் அந்த ராவணன் என்ன பண்ண போகிறான் அப்படின்லாம் பயம் இல்லையா, எல்லாம் ஒரு பயங்கர குஷியாக கிளம்புறாளாம் ராமகாரியத்துக்காக போகிறோம்னு. அது மாதிரி போயிட்டே இருக்காச்சே, ஒரு மணி நேரம் கூட நிக்கலையா நேராக அந்த கடற்கரைக்கு வந்துட்டாலாம். அது மாதிரி போயிட்டே இருக்காச்சு. அந்த வழியில் லக்ஷ்மர் சொல்கிறாரா ராமர்கிட்ட, அண்ணா இந்த ஓமன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னா, சூரியன் பளிச்சுன்னு இருக்கு, அதே சமயத்தில் ராத்திரியில் அந்த ஸ்டார்ஸ் எல்லாமும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு, உங்களுக்கு பின்னாடி சுக்கரன் உதிச்சிருக்கு, துருவ நட்சத்திரமும் நல்ல பிரைட்டாக ஆயிட்டே வருது, த்ரிஷங்கும் அப்புறம் விசாக நட்சத்திரம் ரெண்டுமே நல்ல பிரைட்டாக இருக்கு, மூல நட்சத்திரமானா ஒரு காமெட்டால் அது மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறலாம். இது என்ன விஷயம் அப்படின்னா, த்ரிஷங்கு அண்ட் விசாகா அப்படிங்கிற ரெண்டும் இக்ஷ்வாகு குலத்தை சார்ந்த நட்சத்திரங்கள், மூல நட்சத்திரம் இந்த ராட்சசர்களை சார்ந்த நட்சத்திரம். அதனால மூல நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு ஹார்ம் வருது அப்படின்னா ராட்சசர்களுக்கு ஏதோ ஒரு ஹார்ம் வருது. இந்த இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்தது பிரைட்டாக இருக்குன்னா அப்போ இக்ஷ்வாகு குலத்துக்கு நல்ல சக்சஸ் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி இது மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் லக்ஷ்மணர் கொடுக்குறாராம். அவருக்கு இந்த சாஸ்திரம்லாம் நல்லா தெரியும் போல இருக்கு. அவர் இது மாதிரி சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் குட்டுக்குட்டுன்னு அந்த கடற்கரைக்கு வந்துட்டு, இப்போ என்ன பண்ணுறது, இந்த சீ வந்து எண்ட்லெஸ்ஸாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ராமரும் லக்ஷ்மணரும் சுக்ரீவ் மகாராஜா கிட்ட சொல்கிறாலாம், இந்த ஆர்மியெல்லாம் நல்ல கவனமாக இருக்க சொல்லுங்கோ, வெளியிலேருந்து யாரும் உள்ளே விடக்கூடாது, பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும், இப்போ நம்மளோட டைம் ரொம்ப க்ரூஷியலான டைம், ரொம்ப கிரிட்டிக்கலாக நம்ம வந்து கண்காணிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்படி இந்த கடலை தாண்டது அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட் அங்கே கேம்ப் பண்ணுறாலாம். அன்னைக்கு ராமர் ஒரு சந்திரனை பார்த்த உடனே, இந்த சந்திரன் தானே சீத்தையும் அந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பான், ஒரே ஒரு கடல் தான் நடுவில் இருக்குது, இந்த பக்கம் நான் இங்கே உட்காந்துட்டுருக்கேன், அந்த கரையில் சீத்தை அங்கே உட்காந்துட்டுருக்கா, இதே சந்திரனை தானே நான் பார்க்குற சந்திரன் தானே அங்கே சீத்தையும் பார்த்துட்டுருப்பான், சே சௌமித்ரே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறலாம். என்ன சொல்கிற சௌமித்ரே அப்படின்னா என்ன அர்த்தம், சுமித்ராவோட புத்திரன் லக்ஷ்மணா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சீத்தையை அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக ஆறலாம். அப்போது சீத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா, ஆவுல சீத்தை என்னால் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், நான் காப்பாற்ற வேண்டாமா சீத்தைய அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காரன் ராமர். இங்கே அன்னைக்கு நைட் அதே நேரத்தில் அங்கே லங்கையில் ராவணனுக்கு கவலை வந்துருக்கான், ஒரு வானரன் வந்து இப்படியெல்லாம் பாடாக படுக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு சபையை கூட்டினாலாம். சபையை கூட்டி எல்லார்கிட்டையும், உங்களுக்கெல்லாம் தெரியும் லங்கா எவ்வளோ வெல் கார்டட் பிளேஸ்னு, இந்த இடத்துலையே ஒரு வானரன் திடீர்னு வந்தால் என்னம்மா ஒரு அமக்கலம் பண்ணிட்டு போயிட்டான், ரிஷிகள்லாம் சொல்லுவா, அவளோட மினிஸ்டர்ஸ் பெரியவா படிச்சவா கிட்டலாம் அட்வைஸ் கேட்காம திடீர்னு ஒரு இஷ்டத்துக்கு டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு, அதனால தான் நான் இந்த சபையை கூப்பிட்டுருக்கேன், நீங்களாம் சொல்லுங்க நான் என்ன பண்ணணும், இந்த ஹனுமான் இது மாதிரி வந்துட்டு போயிட்டானே நம்ம ஏதான் குறை வச்சிருக்கோமா, ஷுட் பி டூ சம்திங் டு ஸ்ட்ரென்தன் ஆர்செல்ஸ் அப்படின்னு சொல்லி ராவணன் கேட்குறானோ. அப்போ பிரஹஸ்தன் சொல்கிறானா, சேச்ச நம்ம ஜஸ்ட்டு அப்படி அசந்த நேரத்தில் அந்த வானரன் வந்துட்டு போயிட்டான், அந்த வானரன் மட்டும் இப்போ வரட்டும், நம்ம அவனை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாகர்கள் யக்ஷர்கள் எல்லார்கிட்டையும் தானவர்கள் எல்லார்கிட்டையும் நீங்கள் ஜெயிச்சவா, நீங்கள் போய் கவலைப்படலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாலாம். அப்போ இன்னொரு ராட்சசன் சொல்கிறாலாம், அங்கே
நீங்க குபேரனையே ஜெயிச்சு புஷ்பக விமானத்தை எடுத்து வந்திருக்கேள், நீங்க எவ்வளோ சத்திரிய வீராஸ் இந்திரனு கூட ஜெயிச்சிருக்கேள், உங்களுக்கு போய் ஒரு கவலை வருமா? இங்க யமன் வரத்து கூட பயப்படுவான், அப்போ ஏற்பட்ட ஒரு இடத்த நான் நிர்மாணம் பண்ணி வச்சிருக்கேன், இங்க போய் கவலைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ராமனை போய் உங்களோட கம்பேர் பண்ண முடியுமா? இந்திரஜீத்தே போய் ஈஸியாக வாழலாம் கேப்சர் பண்ணிட்டு வந்துடுவா, ஒரே ஒத்தாலா போய் பண்ணிடுவா, நீங்க எதுக்கு பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றலாம். அப்போ ஒரு ஒரு ராட்சசனா ராவணனோட புகழை பாட ஆரம்பிக்கிறலாம். நம்ம ஈஸியா கந்தர்வர்கள் நாகர்கள் எப்பேற்பட்டவா எல்லாரையும் அழிச்சிருக்கோம், நான் ஒருத்தனை போய் அத்தனை வானராலையும் போய் அழிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ராட்சசன் சொல்றலாம், நம்மளோட சிட்டிக்கு நடந்த இந்த ஒரு இன்சல்ட்டை என்னால் தாங்க முடியல ராஜா, என்னை விடுங்க நான் போய் அழிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்லாம். இன்னொரு ராட்சசன் சொல்றலாம், போய் கடல் கடியில ஒழிஞ்சாலும் சரி இல்லை பாதாள லோகத்துல போய் ஒழிஞ்சாலும் சரி நான் போய் அவெல்லாம் அழிச்சிட்டு வந்துடுவேன், நாம போய் ராமனையும் சுக்ரீவனையும் லக்ஷ்மணனையும் அந்த ஹனுமானையும் போய் கொன்னுட்டும் இந்த லங்கா கொல்ல எவண்டா வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வழி பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ இன்னொரு ராட்சசன் ஒரு மனுஷ ரூபத்தை போய் எடுத்துட்டு போய் பரதன் அமிச்சான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சந்தேசத்தை கொடுக்குற மாதிரி பண்ணி அவன் எல்லாரையும் டக்குன்னு போய் கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னா ஒரு ராட்சசன். அதுக்குள்ளேயும் இன்னொரு ராட்சசன் சொன்னாலாம், நீங்க எல்லாரும் சும்மா இங்க உக்காந்துட்டு இருந்தோம், நான் போய் அந்த வானராலையும் அந்த ரெண்டு மனுஷாலையும் அழிச்சிட்டு வந்து விடுறேன், நீங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி. இவன் எல்லாரும் ஒருத்தர் ஆக்சுவல் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம ராஜாக்கு தப்பு தப்பா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தப்பு ராஜா பக்கம் இருக்கிறச்சே, ராஜா கிட்ட மெதுவா எடுத்து சொல்லணும் இல்லையா, அதை சொல்லாம இவா எல்லாரும் தப்பு தப்பா அட்வைஸ் பண்றலாம். அப்போ ஒரே ஒருத்தர் அந்த சபையில கைய கூப்பி நின்று, ஹே ராஜா, நம்ம நேரா தண்ட நீதிக்கு போகக்கூடாது, பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா சாமமா சமாதானமா போகணும், சமாதானம் வேலை செய்யாட்டி தானம் பண்ணி பார்க்கணும், தானம் அவளுக்கு வேண்டியதை தான் கொடுத்து அந்த வார் இல்லாம இருக்க பார்க்கணும், அப்புறம் பேதப்படுத்தி பார்க்கணும், அவளுக்குள்ள சண்டை வர வைக்க முடியுமான்னு பார்க்கணும், அதுவும் முடியாத்தி தான் தண்ட நீதி எடுத்துக்கணும், நீங்க தயவு செஞ்சு முதல் மூணுக்கு கை விட்டுட்டும் நேரா நாலாவதுக்கு போகாதீங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். யார் இந்த ஒருத்தர் இது மாதிரி நல்லா அட்வைஸ் பண்றான்னு பார்த்தா அதே விபீஷ்ணர் தான். விபீஷ்ணர் சொல்றாளாம், யார் தர்மத்துல இருக்காளோ அவ தான் ஜெயிப்பா, நீங்க ராமனோட வைஃபை கூட்டின்னு வந்தது தப்பு, ராமன் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப தைரியசாலி, பயங்கர வாட்ச்ஃபுல், அவரை பெரிய வானர சைன்யம் சப்போர்ட் பண்றது, அது மட்டும் கிடையாது நம்மளோட தேவர்கள் நம்மளோட அவருக்கு தான் சப்போர்ட் பண்றதுனால நீங்க தயவு செஞ்சு உங்களோட எனிமியோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுட்டு அந்த சீதையை திருப்பி கொடுத்துருங்கோ, அந்த ஹனுமான் அவ்வளோ பெரிய கடலை தாண்டி வந்துட்டான், அது மட்டும் இல்லை அந்த ராமன் உங்களுக்கு எந்த தப்பும் பண்ணலை, அந்த மாதிரி தப்பு பண்ணாத ராமனை நம்ம போய் இது மாதிரி ட்ரபிள் பண்ணக்கூடாது, அந்த கராவும் தூஷணாவும் அங்கே இருக்கிறவால ட்ரபிள் பண்ணதுனால அவர் அழிச்சார், அவர் ஆக்சுவலாக எந்த தப்புமே பண்ணலை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கோ, எது நல்லதோ அதை மட்டும் பண்ணணும், நம்ம சீதையை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ராவணனுக்கு இது கேட்கவே பிடிக்கலையாம். ராவணன் உடனே டக்குன்னு அந்த சபையை டிஸ்மிஸ் பண்ணிட்டு, சரி நான் கொஞ்சம் யோசிக்கணும், எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாலாம், தன்னோட பேலஸ்க்கு போயிட்டாலாம். அடுத்த நாள் காலங்காத்தால விபீஷ்ணனுக்கு மனசே கேட்கலையாம், நம்மளோட அண்ணாவை எப்படியான் நல்ல வழி கொண்டு வந்துடணும், எப்படியான்னு காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சுட்டு நேராக அங்கே போய், அண்ணா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன், தயவு செஞ்சு கேளுங்கோ, நம்மளோட நாட்டில் சீதையை நீங்கள் கூட்டின்னு வந்ததுலேருந்து சகுனங்களே சரியில்லை, ஹோமம் பண்ணுற இடத்துலேருந்து ஹோம நெருப்போட புகை ஜாஸ்தியாக வருது, அதில் போடுற திரவியங்கள்லாம் வீணாக போகிறது, அது மட்டும் கிடையாது பாலெல்லாம் வீணாக போகிறது, கவுஸ் எல்லாம் மில்க் பண்ணுறச்சே பாலுக்கு பதிலாக ரத்தம் வருது, நிறைய பேட் சகுனங்கள் வருது, வல்ச்சர்ஸும் க்ரோஸும் நிறையா பயங்கர ஒரு அன்னீஸியாக கத்துறது நம்ம வீட்டு மாடியிலலாம் உட்காந்து, இது மாதிரியெல்லாம் இருக்குங்கிறச்சே மற்றவாள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறா, உங்களை பார்த்து சொல்றதுக்கு பயப்படுறா, நான் தயவு செஞ்சு சொல்றதுக்கு எங்கோ அந்த சீதையை திருப்பி கொடுத்துருங்கோ அப்படின்னு உடனே ராவணன், அதை மட்டும் என்கிட்ட சொல்லாத, நான் சீதையை எக்காரணத்துக்கும் திருப்பி கொடுக்க மாட்டேன், எனக்கு இந்த அட்வைஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராவணன்
விபீஷணனை அமுச்சு விட்டுட்டாலாம். இப்போ இன்னும் பெரிய சபையை கூட்டினாலாம். இந்த சபை என்ன சபைன்னா ராவணன் ரொம்ப ஸ்பெஷல் சபையை கூட்டினாலாம். இது என்ன ஸ்பெஷல் சபை அப்படின்னா, இந்த சபையில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒருத்தர் உட்காருவாலாம், பாக்கி அத்தனை பேரும் தேர்ட் ஃப்ளோரில் போய் உட்காருவாலாம். இவா எல்லாரும் சேர்ந்து சபையில் இருப்பாளாம். ஆ, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒருத்தர் உட்காந்தா பாக்கி எல்லாரும் தேர்ட் ஃப்ளோரில் உட்காந்தா எப்படி சபையில் பேச முடியும் அப்படின்னா, ராவணனோட தம்பி கும்பகர்ணன் அவ்வளோ டாலாம், உட்காரச்சே கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்காந்தா தான் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறவா அத்தனை பேரோட ஃபேஸையும் பார்க்க முடியுமா, அத்தனை பேராலையும் கும்பகர்ணனோட ஃபேஸை பார்க்க முடியும். கும்பகர்ணன் பயங்கர ஜைஜான்டிக், அவ்வளோ பெரியவனும். அவன் சபையில் வந்தால் இந்த மற்றவெல்லாம் பேசிகிட்டு இருந்தாலும் முன்னாடி சபையில் அது மாதிரியெல்லாம் பேசவே மாட்டலாம். கும்பகர்ணன் என்ன சொன்னாலும், ஆமாம் ஆமாம் கும்பகர்ணன் சொல்கிறது தான் ரைட்டு, கும்பகர்ணன் சொல்கிறபடியே பண்ணலாம், ஆமாம் 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 கரெக்டு 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 அப்படின்னு சொல்லி பேசுவாளாம். இந்த ராட்சசாலிக்கே ஆமாஞ்சாமி போடுறது தான் வேலை போல. அது மாதிரி போய் அந்த சபையில் சபையை கூப்பிட்டு ஏ பிரஹஸ்தா, அத்தனை சத்துரங்க சைன்யத்தையும் இந்த லங்கையை சுற்றியும் லங்கைக்குள்ளேயும் ஒழுங்காக ஸ்டேஷன் பண்ணிவை இன் சச் அ வே தட் தி கார்ட் தி என்டயர் சிட்டி ஆஃப் லங்கா அப்படின்னு சொல்லி ராவணன் உத்தரவு போட்டானான். சரி அப்படின்னு பிரஹஸ்தன் உடனே அந்த ஆர்டர்ஸை கேரி அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ராவணன் சொன்னாலாம், நான் உங்களெல்லாம் கேட்காம எதுவுமே பண்ணது கிடையாது, நான் என்ன பண்ணாலும் அதில் சந்தோஷம் இருக்கும், அது மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன், உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று ஒன்றுத்தையும் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி உங்ககிட்டலாம் சொல்லாமல், ஏன்னா அப்போ கும்பகர்ணன் 6 மாதம் தூங்கிட்டு இருந்தான், அதனால உங்ககிட்ட சொல்லாமல் நான் பாட்டு சீத்தையை கூட்டிட்டு வந்துட்டேன். அவள் இருக்காளே எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா, தலையிலேருந்து கால் வரைக்கும் அவ்வளோ அழகாக இருக்கா, ஆனால் அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா, ரொம்ப பாடாக படுத்துறா என்னை. அது மட்டும் கிடையாது, அவள் ஹஸ்பண்டான ராமன் இப்போ நம் அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி விட்டாள். அந்த வானரன் ஒருத்தம் வந்து பெரிய ஒரு அமக்கலம் பண்ணிட்டு போயிட்டான். இப்போது ஒரு வார் வரப்போகுதுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், எப்படி நான் சீத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியல, அதனால தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சஜஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ராவணன் சபையில் சொன்னான். உடனே கும்பகர்ணனுக்கு செம கோபம் வந்துட்டான். வெக்கமா இல்லை, ஒரு ராஜா வாழ்ந்துட்டு ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ புலம்பிண்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி புலம்பி தள்ளி இது மாதிரி யானு இருப்பாளா, இன்னொருத்தரோட ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து இப்படி உட்காந்துட்டுருக்கே, அதுக்கு முன்னாடி எங்கள் கிட்டலாம் கேட்கறதுக்கு உனக்கு என்ன கேடு, இப்படி அவளை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு இப்படி லங்கையே ஒரு பெரிய டேஞ்சரில் வந்திருக்குன்னதுக்கப்புறம் சபையை கூப்பிட்டு நீ ஐடியாஸ் கேட்குறியா அப்படின்னு சொல்லி கும்பகர்ணன் பயங்கரமாக கோச்சுண்டு ராவணன் கிட்ட பேசினாலாம். அப்போது எல்லாரும் அப்படியே குவைட்டாக பார்த்தாலாம், என்னடா இது, ராவணனுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறதா கும்பகர்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, விபீஷ்ணன் மாதிரியே ஹோம் கரெக்டாக சொல்கிறாளே இந்த கும்பகர்ணன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறச்சு. அந்த கும்பகர்ணன் சொன்னாலாம், ஆனால் நீ தான் இவ்வளோ வருஷம் எனக்கு சாப்பாடு போட்டிருக்க, அதனால நான் என்ன ஆனாலும் சரி உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அந்த ராமனையும் லக்ஷ்மணையும் அழிச்சுட்டு உனக்கு சீத்தையை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ கவலைப்படாத, ஒன்ஸ் அவள் அழிச்சுட்டா என் சீத்தை ஓகேன்னு சொல்லிடுவா அப்படின்னா சொன்னாலாம். அப்போ மகாபார்ஷ்வன் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் கேட்டாலாம், ஏ ராஜா நீங்கள் ஏன் அந்த சீத்தையை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீள், எதுக்கு அவள் பெர்மிஷன் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேள் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். அப்போ ராவணன் சொன்னானா, ஒரு வாட்டி ஒரு அப்சரஸ் இருந்தா புஞ்சிக்க ஸ்தலான அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போய் இழுத்துன்னு வந்தேன், அப்போ அவன் நேராக பிரம்மா கிட்டே போய் காலில் விழுந்து அழுதா. அப்போ பிரம்மா சொன்னா, இந்த ராவணன் இனிமே யாரையான்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்தானா அப்போ அவனோட தலை 10,000 பீஸஸாக விடிச்சு செதறி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால எனக்கு அது மாதிரி ஒரு சாபம் வந்திருக்கிறதுனால என்னால் எந்த லேடியுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நான் அவளோட பெர்மிஷன் இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராவணன் சொன்னாலாம். ஓஹோ இதனால் தானா அப்படின்னு சொல்லி அவளுக்குலாம் அப்போ தான் புரிஞ்சுதான். அப்போது ராமாவோ இல்லை யாராலையுமே என்னை எதிர்க்க முடியாது, என்னால் இந்திரனையும் வருணனையும் கூட ஈஸியாக ஜெயிச்சிட முடியும், ஆஃப்டர் ஆல் இந்த ராமலக்ஷ்மணா வெறும் ஹியூமன் பீயிங்ஸ், அவளால் என்ன பண்ண முடியும், அவளோட ஆர்மியை நான் ஈஸியாக அழிச்சுடுவேன் அப்படின்லாம் ராவணன் சொன்னானான். சொன்ன உடனே விபீஷ்ணன் சொன்னாலாம், ஏ ராஜா நீங்கள் ஒரு விஷப்பாம்பை எடுத்து கழுத்தில் சுற்றின்னு உட்காந்துட்டு இருக்கேல, அந்த சீத்தையை நீங்கள் திருப்பி கொடுக்காட்டி ராமனுக்கு, நீங்கள் பெரிய ப்ராப்ளம் லங்கைக்கும் உங்களுக்கும் கொண்டு வர போகிறேள்,
உங்களுக்கு ராமனோட ஆரோஸ் பற்றி தெரியாது அப்படின்னு உடனே பிரஹஸ்தன் கேட்டாலாம், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் யக்ஷர்களுக்குமே நாங்கள் பயந்தது கிடையாது, போயும் போயும் ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நாங்கள் பயப்படுவோம் அப்படின்னு சொல்லி பிரஹஸ்தன் கேட்டாலாம். உடனே விபீஷணன் சொன்னாலாம், நீங்கள் சொல்கிற அந்த தேவர்களே அந்த ஹியூமன் பீயிங்கை பார்த்து பயப்படுவா, அந்த ராமன் அவ்வளோ ஒரு பலசாலி, அந்த ராமன் அவ்வளோ தர்மத்தில் இருக்கிறதுனால அத்தனை தேவர்களும் அந்த ராமன் பக்கம். இக்ஷ்வாக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ராஜா இருந்தா இல்லையா, அந்த ராஜாவோட குலத்தில் வந்தவா, அந்த ராஜாவோடவே பவர்ஃபுல் அவர் அப்படின்னு சொல்லி ராமனோட பவர் பற்றி விபீஷன் சொல்லின்னு வந்தாலாம். நீங்களாம் இது மாதிரி நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேங்கிறத பேசுறத விட்டுட்டும் எது கரெக்டோ அதை பண்ணுறதுக்கு பாருங்கோ, நம்மளோட ராஜா ரொம்ப இம்பல்சிவ், அதாவது இப்போ நான் நினைச்சேன்னா அதை பண்ணணும் அப்படின்னு பண்ணுறவர். அவர் யோசிச்சு ஒரு காரியத்தையும் பண்ணுறது கிடையாது. நம்ம எல்லாரையும் எவ்வளோ நன்னா பார்த்துன்னு இருக்கார், அப்போ அவருக்கு நம்ம கரெக்டான அட்வைஸை தான் கொடுக்கணும். நீங்கள் தயவு செஞ்சு இது மாதிரி தப்பு தப்பான அட்வைஸ் கொடுக்காதீங்கோ அப்படிங்கிறச்சே ஒருத்தர் எழுந்து, ஏன் இப்படி அபத்தமாக நீங்கள்லாம் பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி விபீஷணனை போச்சுண்டாலாம். ஹே சித்தப்பா, இப்படியா நீங்கள் அபத்தமாக அட்வைஸ் கொடுப்பேன் ராவஜாக்கு, நீங்கள் இவர் தான் என்னோட சித்தப்பா விபீஷணன், சே நம்ம ராட்சச குலத்துக்கே இவரால் ஒரு அவமானம், வார்னாலும் பயப்படுவார், ஒரு எதிரியை பார்த்தா சுச்சோ எதிரிக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு 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 அப்படின்னு சொல்லுவார், இது மாதிரி ஒரு பயந்தாங்கோலி சித்தப்பா எனக்கு. அவருக்கு ஒரு ஹீரோயிசமே கிடையாது. உங்களுக்கு தெரியாதா, நான் இந்திரனையே கீழே தள்ளினவன், ஐராவதத்தையே வந்து தரையில் போட்டு அடிக்கக்கூடியவன், அவ்வளோ பலம் எனக்கு உண்டு, என் பேர் இந்திரஜித்துன்னு சும்மா வச்சான்னு நினச்சேலாம், இந்திரனையே ஜெயிச்சவன் தான், இப்போ நான் இருக்கிறச்சே இது மாதிரியெல்லாம் நீங்கள் அபத்தமாக பயந்து உளரக்கூடாது, எங்கள் அப்பா கிட்ட போய் சீத்தையை திருப்பி கொடுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இந்திரஜித் கோச்சுண்டானான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சீதாராம், உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட். நம்ம ஃபைனல் போர்ஷன் ஆஃப் ராமாயணத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் இருக்குது ராமாயணம் முடிய. இதுக்கு அடுத்தது நான் என்ன ரெக்கார்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் எனக்கு வேணும். If you really enjoyed it, do send me a voice note. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் சைட்டில் கேட்டாலும் அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து தேர் இஸ் அ ஃபீட்பேக் ஒரு லிங்க் வே யூ கேன் ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ் அண்ட் லெட் மீ நோ வாட் யூ என்ஜாய்ட் அண்ட் வே வாட் யூ வாண்ட் மீ டு ரெக்கார்ட் நெக்ஸ்ட். இட் குட் பி மகாபாரதம், இட் குட் பி நம்மளோட இந்தியன் சேஜஸ் இருக்கா இல்லையா, அவளை பற்றி இருக்கலாம், சங்கராச்சாரியா, துக்காராம் மகாராஜ், ஞானேஸ்வர் மாவுலி, அது மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம். ஆர் நம்மளோட பாகவத புராணத்துலேருந்து துருவச்சரித்திரம், அப்புறம் நரசிம்மாவதாரம், அது மாதிரி கூட சின்ன சின்ன ஸ்டோரிஸ் இருக்கலாம். உங்களுக்கு என்ன கேட்கணும்னு ஆசையாக இருக்குங்கிறது ப்ளீஸ் லெட் மீ நோ. தட் பி வெரி என்கரேஜிங் ஃபார் மீ டு டூ த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. சீதாராம்.